தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சின்னத்திரை ரசிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரதிர்ச்சி காத்திருக்குங்க. நம்ம எதிர்நீச்சல் நடிகர் மாரிமுத்து அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்துட்டார். திரைப்பட நடிகரும் இயக்குனருமான மாரிமுத்து மாரடைப்பு காரணமாக இறந்து போயிட்டாருங்க. சீரியலுக்கு டப்பிங் பேசிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. மாரிமுத்து பார்த்திங்கன்னா பிரசன்னா நடித்த கண்ணும் கண்ணும், விமல் நடித்த புலிவால் போன்ற தமிழ் படங்களையும் இயக்கியிருக்காரு. சமீபத்தில் ரிலீஸ் ஆன ஜெயிலர் படத்தில் கூட மாரிமுத்து நடிச்சிருப்பார். மணிரத்னம், வசந்த், சீமான், எஸ்ஜே சூர்யா போன்ற மிகப்பெரிய இயக்குனர்கள் கூட இவர் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. சினிமாவில் இருந்து சமீபத்தில் சின்னத்திரைக்கு வந்தார். பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியல் இவருக்கு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே கொடுத்துச்சுங்க. இப்போ வரைக்கும் சின்ன பசங்களில் இருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் இந்த எதிர்நீச்சல் சீரியலை பார்க்குறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணமே இந்த மாரிமுத்து அவர்கள் தான். இவர் இறந்தது ரசிகர்களை பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா நடிகர் மாரிமுத்து ஆதி குணசேகரன் அப்படின்ற கேரக்டரில் வில்லனாக நடித்து அசத்தி இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, காமெடி கலந்த வில்லனாக வேற இருப்பார். மதுரை தமிழில் இவர் பேசுகிற வசனங்கள் ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துருச்சு. சின்னத்திரை ரசிகர்கள் எதிர்நீச்சல் தொடரை விரும்பி பார்க்குறதுக்கு நடிகர் மாரிமுத்து மட்டுமே ஒரு காரணமாகவும் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்நிலையில் நடிகர் மாரிமுத்து உடைய மரணம் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு.